நமச்சிவாய நாராயணா நாதந்தால் வாழ யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம். உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோமதி நாயத்தேன். குருபெயர்ச்சி பலங்கள்ல தனுசு ராசிக்கு என்ன பலங்கள் நடக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம். தனுசுராசி அன்பர்களே, காலபுருஷத்தின்படி ஒன்பதாம் இடம் மூல திரிகோணம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லலாம். 1, 5, 9 பாக்கியங்கள் மூல திரிகோண வீடு ராசிக்கும் லக்கணம். தனுசுராசி அன்பர்களே, ஏழரச்சனையுடைய பிடியில் இருந்து முழுமையாக விலகிவிட்டேன். ரொம்ப அருமையார் கஷ்டம். ஒரு 7.5 வருஷ காலமாக ரொம்ப கஷ்டமா இருந்தது. சனிபகவான் உங்களுக்கு நட்பு கிரகம், சமகிரகம் என்றால் கொஞ்சம் துன்பங்களையும் பொருளாதார பிரச்சனைகளும் குடும்பத்தில் விரிசல்களையும் கொடுத்தார். பொதுவாக 7.5 சனியில் ஜென்மச்சனியில் ஒரே குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்திருக்கும். பாதகச்சனி முடிந்து இப்ப சனிபகவான் வேறு 3வது இடத்தில் பேச்சாகி போய்விட்டார். உபய ஜெயஸ்தானத்தில் ஒரு பாவ கிரகங்கள் 3வது இடத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியும் 3வது இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் இப்போ 3வது இடத்தில் ஆட்சி பெற்று உங்க ராசிக்கு பலமாக இருக்கிறார். சனி முயற்சி சம்பந்தப்பட்ட வீடியோ நம்ம தனியா போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ தேவைப்படுகிறது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல போய் சனி முயற்சிய வீடியோ முழுமையாக பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளலாம். அப்ப சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறார். 3வது இடத்தில் நல்ல பொருளாதார வளர்ச்சிகள், முயற்சிகள், வெற்றி, உறுதுணை, குடும்பம், பிரிந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்கிறது, எல்லாமே நல்லது நடக்கும். சனி பகவானால் 2.5 வருஷத்துல உங்களுக்கு அருமையான நல்ல விஷயங்களை சனி பகவான் உங்களுக்கு யோகங்களை தர காத்திருக்கிறார். இந்த குரு பெயர்ச்சி உங்க ராசிநாதன் 4வது இடமான சுகஸ்தானத்தில் இருக்கிறார். சுகஸ்தானத்தில் மீன ராசியில் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார். இந்த 1.5 வருஷ காலமாக குருவனால் பெரிய லெவலில் உங்களுக்கு இன்பங்கள் இல்லை. ராசிநாதன் 4வது இடத்தில் இருக்கிறார், ஆட்சி பெற்று இருக்கிறார் சார். நல்ல சுகங்கள் கிடைச்சது, சொத்து கிடைச்சது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 4வது இடங்கிறது கேந்திரஸ்தானம். லக்னத்துக்கு ராசிக்கு 4வது இடங்கிறது கேந்திராதி தோஷத்தில் இருக்கிறார். ஒரு கேந்திரஸ்தானத்துக்கு அதிபதி அவரே சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று ராசிக்கு 4வது இடத்தில் இருந்தால் அவர் கேந்திராதி தோஷம் என்று சொல்லலாம். பாலாதி தோஷம் கேந்திராதி தோஷம் குருவுக்கு ரொம்ப அதிகமாக வேலை செய்யும். மற்ற கிரகங்களுக்கும் கொஞ்சம் இருக்கும், மற்ற கிரகங்களுக்கும் கேந்திராதி தோஷமும் பாலாதி தோஷமும் வேலை செய்யும் என்று சொன்னாலும் குரு பகவானுக்கு கொஞ்சம் அதிகமான பர்சன்டேஜ் வந்து இந்த பாதகாதி தோஷம் வேலை செய்யும். அப்ப கேந்திராதி தோஷத்தில் இருக்கிறார். அப்ப 4வது இடத்தில் சுகங்களை கெடுப்பார். வண்டி, வீடு, மனை, வாகனம் விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கும். தாயார் உடம்பு நிலை, தாயாருடைய உறவினர்கள் கொஞ்சம் பிரச்சனை இருப்பாங்க. பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் இழுபறியாக இருக்கும். அவர் என்னதான் சுபக்கிரகமாக இருந்தாலும் உங்க ராசிநாதனாக இருந்தாலும் 4வது இடங்கிறது கேந்திரஸ்தானம். கேந்திரஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறது கேந்திராதி தோஷத்தை கொடுக்கும். அப்ப 4வது இடத்துடைய காலத்தையும் ஆதிபத்தியத்தையும் அவர் முழுமையாக கெடுத்து கொண்டிருந்தார். இந்த குரு பெயர்ச்சி 2023 ஏப்ரல் 22 சனிக்கிழமை நடைபெறுகிறது. குரு பகவான் ஆட்சிநாதன் உங்க ராசிநாதன் 5வது இடமான பூர்வ புண்ணியத்துக்கு போறார். ரொம்ப அருமையான அதுவும் மூலத்திரிகோன். 5வது இடத்துடைய குருபெயர்ச்சி அற்புதமான குருபெயர்ச்சி, நல்ல பொருளாதார முன்னேற்றங்களுக்கு ஏற்படக்கூடிய குருபெயர்ச்சி. தனுசுராசி அன்பு உள்ளங்களே, 5வது இடத்தில் இருக்கிற குருபெயர்ச்சி ரொம்ப பொருளாதார முன்னேற்றங்கள், வேலை இழந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் எல்லாமே நடக்கும். நாம் முன்னோர்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் இப்போ கிடைக்கும். இந்த 5வது இடம் மூலத்திரிகோடமான 5வது இடமான திரிகோணம் நல்லா இருந்தால் தான் இந்த முன்னோர்கள் சேர்த்து வைத்த புண்ணியம் நல்லா இருக்கும்.
நம்ம என்ன புண்ணியத்தை சேர்த்து வச்சாலும் இந்த கிரகங்கள் நல்லா இருந்தால் தான் அந்த புண்ணியத்தை அடையக்கூடிய பாக்கியங்கள் நமக்கு, அந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது திரிகோணத்தில் இருக்கிற ஐந்தாம் இடத்திற்கு பேச்சாகிற குருபெயர்ச்சி மிக அற்புதமான குருபெயர்ச்சி. குழந்தை திருமணம் நடக்கும் தனுசு ராசி என்பதிலே நாள்பட்ட குழந்தைகள் 20 வயசு 30 வயசு ஆயிடுச்சு சார் குழந்தை திருமணம். ஆண் பெண்ணுக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு திருமணமே ஆகவில்லை, நிறைய ஜாதகங்களை பார்த்து விட்டோம், தட்டி தட்டி போச்சு அப்படின்னு சொன்னால், இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை திருமணம், உங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை திருமணம் உங்களுக்கு நடக்கும். ஐந்தாம் இடத்தில் வருது முதல் குழந்தையுடைய திருமண வாய்ப்பை பிரகாசமாக நடத்தி முடிச்சிடும். திருமண வயதில் இருக்கிற குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்புகள் இருக்கும், குழந்தை பாக்கியம் இருக்கும், இரண்டு நன்மைகள் நடக்கும். ரொம்ப நாள் ஆச்சு சார் குழந்தை பாக்கியம் இல்லை, நிறைய கோயில்களுக்கு ஏறி இறங்கி பரிகாரமாக செஞ்சாச்சு. ஐந்தாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறார். பொருளாதார மேன்மை, நல்ல தொழில் வாய்ப்பு, பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற சொத்து பிரச்சனைகள், வழக்கு பிரச்சனைகள், வம்பு பிரச்சனைகள், எதிரிகள் பிரச்சனைகள், சத்துரு பிரச்சனைகள் எல்லாமே அடியோட உங்களுக்கு கட்டுப்படுத்தும். இதனால் வரைக்கும் வழக்குகள், சித்தப்பா பெரியப்பா பக்கத்து வீட்டுக்கார வழக்குகள், பங்காளி பிரச்சனைகள், சொத்துல இடத்துல இருந்தது, இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நல்ல காலம் பொற்காலம் வந்துவிட்டது. நீங்கள் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் மாட்டியிருந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாகும். நீங்கள் அதை முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைக்கக்கூடிய எந்த விஷயங்களும் நடக்கும். குழந்தை திருமணம், குழந்தை பிறப்பு, குழந்தைகளுக்கு மேற்படிப்பு, குழந்தைகளால் பெருமை, குழந்தைகளுக்கு நல்ல காலேஜில் சீட்டு கிடைச்சி உங்களுக்கு பெருமை, நான் இவருடைய குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, இது என்னுடைய பையன் இல்லை என்னுடைய பொண்ணு என்று சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் குழந்தை மூலம் உங்களுக்கு நடக்கிறது. ஐந்தாம் இடத்துடைய குருவேர்ச்சி அற்புதமான பொருளாதாரத்தையும் யோகங்களையும் வளங்களையும் தரக்கூடிய அருமையான குருவேர்ச்சி. இந்த குருவேர்ச்சியுடைய பலன்களை நீங்கள் சுவைக்க கற்றுக்கிடுங்கள். சனி பகவான் வேற மூன்றாம் இடத்தில் இருக்கிறார், ராகு ஐந்தாம் இடத்துல இருந்து நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருந்தார். ராகு போகக்காரகன், நிழல் கிரகம், பாவ கிரகம், மூல திரிகோணத்தில் ராகு இருக்கிறது நல்லதில்லை. அவர் ஐந்தாம் இடத்தில் இருந்து குழந்தையுடைய பாக்கியத்தை கெடுத்து கொண்டு இருந்தார். குழந்தை பிறப்பு, குழந்தையினால் ஏற்படும் மகிழ்ச்சியை கெடுத்து கொண்டு இருந்த ராகு பகவானுடைய கெடுபலங்களை குருவுடைய பெயர்ச்சி ராகு குரு சேர்ந்து சண்டாள யோகமாக மாறி அருமையான நல்ல வாய்ப்புகளின் பொருளாதார மேன்மையும் தர இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. குரு பகவான் தாம் இருக்கும் இடத்தை விட தனுசு ராசி அன்புள்ளங்களை பார்க்கும் இடம் மிக பலம் வாய்ந்தது, தோஷங்கள் விலகக்கூடியது. குருவுடைய தோஷங்கள் பார்த்தால் அதனுடைய தோஷங்கள் முழுமையாக விலகும். குருவுடைய பார்வை 5, 7, 9 பார்வையாக படுகிறது. 5 பார்வையாக சிம்ம ராசியை பார்க்கிறார். சிம்ம ராசி வந்து உங்களுக்கு அது 9 இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். ராசிக்கு 9 இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவான் தாம் 5 பார்வையாக. நல்லா இருக்கும். அரசாங்கத்தில் வர வேண்டிய நிலுவை தொகைகள், அரசாங்கத்தில் வருகின்ற உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க தேர்வுகள் இருந்தே இதுவரைக்கும் எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை, இப்ப தேர்வு எழுதுங்க வெற்றி கிடைக்கும். அரசாங்கத்திலிருந்து உங்களை கூப்பிடுவாங்க இன்டர்வியூக்கு. அரசாங்க வேலையில் கிடைக்க வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. கண்டிப்பாக முயற்சி எடுங்கள், அரசாங்க வேலையில் கிடைக்கும். சிம்மாதிபதி சூரியன் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார், பாக்கியத்தை பார்க்கிறார், பாக்கியம் பலம் பெறுகிறது, இறைவனுடைய அருள் கிடைக்கிறது, தந்தையுடைய உதவி கிடைக்கிறது, தந்தையுடைய உறவினருடைய உதவிகள் கிடைக்கிறது, நல்லா இருக்கும். பாக்கியத்தை பார்த்து அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கொடி நாட்டப்படுகிறது. நாம் 7 பார்வையாக குரு பகவான் நேரடி பார்வையாக துலாம் ராசியை பார்க்கிறார். துலாம் ராசி உங்களுக்கு 11 இடம் லாபஸ்தானம். லாபஸ்தானமான சுக்கிர பகவான் வீட்டை பார்க்கிறார், அருமையான லாபங்கள் கிடைக்கும். லாபஸ்தான அபிலாசைகள், நினைத்ததை அடையக்கூடியது, பொருளாதாரம் மேம்பட்ட பொருளாதாரம், மூத்த சகோதர சகோதரிடைய உதவிகள், இளைய திருமணம், 2 திருமணம்லாம் அந்த 11 இடத்தை வச்சு சொல்லலாம்.
அப்போ உங்களுடைய ராசிக்கு 11 இடம் புனிதப்படுகிறது. சுக்கிரன் வீடு சுகபோக வாழ்க்கை வாழ போறீங்க. 2 திருமணத்துக்கு காத்திருந்த தனுசு ராசி நேயர்களே, 2 திருமணம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். முதல் திருமணம் தோல்வியடைந்து விட்டது, அது நிரந்தரமாக தோல்வியடைந்து விட்டது. 2 திருமணத்துக்கு முயற்சி எடுத்தேன், பொண்ணு கிடைக்கலை, மணமகன் கிடைக்கலை, மணமகள் கிடைக்கலை என்று நீங்கள் கொஞ்சம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த குருவுடைய பார்வை 11 இடத்தில் பரிகிறது. 2 திருமணத்துக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கும். வேலை வாய்ப்பு தொழிலில் லாபங்கள் 2 மடங்காக உயரும். 11 இடத்தை பார்க்கறது நிறைய லாபங்கள் கிடைக்கும். வீடு கட்ட போறீங்க, புதிய மனை வாங்க போறீங்க, புதிய வாகனங்கள் வாங்க போறீங்க, பழைய வாகனங்கள்லாம் வித்துட்டு புதிய வாகனங்கள் வாங்க போறீங்க. இல்லை வீடு கட்ட எனக்கு வசதி இல்லை சார், இப்போதைக்கு எனக்கு காசு இல்லைன்னா யாருடைய காசாவது உங்களுக்கு வந்து சேரும், அதை வைத்து வீடு கட்டுவீர்கள். இல்லது இருக்கிற சின்ன வீட்டிலிருந்து பெரிய வீட்டுக்கு குடிபோவீர்கள். இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். 11 இடமான அற்புதமான லாபஸ்தானங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் குரு பகவான். சுக்கிரன் வீட்டில் சுகபோக வாழ்க்கை கிடைக்க போது குதூகலமாக இருக்க போறீர்கள். குடும்பத்தோடு சுற்றுலா போறீங்க, நல்ல வெளிநாடு சுற்றுலா கூட வாய்ப்புகள் கிடைக்கும். 11 இடத்தை பார்க்கறது அற்புதமான பார்வை பலன்கள், அருமையான லாபங்களையும் யோகங்களையும் குரு பெயர்ச்சி தர காத்திருக்கிறார் குரு பகவான். தாம் மேசராசியில் இருந்து 9 பார்வையாக உங்க ராசியை பார்க்கிறார், தனுசு ராசியை பார்க்கிறார். ராசி புனிதப்படுகிறது, ராசி மேல் குருவுடைய பார்வை விழுந்தாச்சு, கேட்கவே வேண்டாம். அருமையான யோகங்களை தர காத்திருக்கிறார். தடைப்பட்ட காரியங்கள் வெற்றியாகும், நினைத்த காரியங்கள் ஜெயமாகும். விடுபட்ட நண்பர்கள் ஒன்று வந்து கூடுவாங்க, விரோதிகள் நண்பர்களாக மாறுவாங்க, எதிலுமே ஜெயம் கிடைக்கும். பணம் திருப்பி கொடுத்த பணங்கள் திருப்பி வரும். வெற்றி வெற்றி வெற்றி, பொருளாதார வெற்றி, வாழ்க்கை வெற்றி, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, திருமண நிகழ்ச்சிகள், கொட்டி மேளம் கட்டுறது எல்லாமே நடக்கும். ராசியை பார்க்கிறார், அப்போ ராசி பலப்படுகிறது, அருமையாக இருக்கும். 9 பாருங்க, சொந்த வீட்டை பார்க்கிறார் தனுசு ராசி அன்பர்களே. குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாமே அற்புதமாக இருக்கிறது. இந்த 2023 ஆண்டு உங்களுக்கான ஆண்டு, உங்களுக்கான வளமான பொற்காலமான ஆண்டு. கஷ்டப்பட்டு விட்டீர்கள், 7 லட்சம் பிடியில் இப்போது நிவர்த்தி ஆகிவிட்டீர்கள். இப்போ நல்ல காலங்கள், பொற்காலங்கள் உங்களுக்கு வர காத்திருக்கிறது. உங்களுக்கு நல்ல திசை நடக்குமானால் குருவுடைய ஆசியும் அருளும் இருக்கிற நட்பு திசை நடக்குமானால், உங்களுக்கு யோகமான திசை உங்கள் ஜாதகத்தில் நடக்குமானால், பொருளாதாரத்தில் உயர்வான இடங்களில் மேம்பட்ட பொருளாதார வாழ்க்கை இந்த 2023 உங்களுக்கு தரும். சனி பெயர்ச்சி 2.5 வருஷம் இருக்கும், நல்ல இடத்துல இருக்கிறார். எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும். சனி முழு பாவ கிரகமாக இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்று 3 இடத்தில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். எது கெடுபலங்களே செய்ய மாட்டார், நன்மைச்சே காத்திருக்கிறார். குருவேற்றியும் 5 இடத்தில் குருவேற்றி வருகிறார், ராகுடைய கெடுபலங்களை குறைப்பார். கேது ஏற்கனவே 11 இடத்தில் லாபஸ்தானத்தில் இருந்து லாபங்களை தந்து கொண்டிருக்கிறார். ஞான மார்க்கம் மூலம் இப்போ குருவுடைய பார்வையும் வரனால அருமையான லாபங்கள், அரசாங்க வெற்றிகள், அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு எல்லாமே 2023 குருவேற்றி சனிவேற்றி உங்களுக்கு பலம் தரக்கூடிய, யோகங்களை தரக்கூடிய, ராஜ யோகளை தரக்கூடிய ஒரு வளமான ஆண்டாக 2023 இருக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள், உங்களுடைய கோபத்தை குறைச்சிக்கிடுங்க. எதிரியுடைய நாம் தான் பெரிய புத்திசாலித்தனம், நான் எது எடுத்தாலும் நான் தான் முன்ன நிற்பேன் அப்படிங்கிறலாம் குறைச்சிட்டு விஷயத்தில் மட்டும் காரியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். வெற்றி உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் எடுத்துக்கிடுங்க. அதனால தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி, வணக்கம்.